ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பியில இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. அந்த நோட்டிபிகேஷன் பத்தின டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். யாருக்குன்னு தெரியும், உங்களுக்கு சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கும் கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கும் தான் வந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு எத்தனை வேகன்சி, யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸும் நம்ம இதில் பார்க்க போறோம். ஸோ கண்டினியூவாக பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஒவ்வொரு எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பனிங் டேட் ஃபார் அப்ளிகேஷன். அப்ளிகேஷன் ஆன டேட் வந்து 15/4/2024 ஓப்பன் ஆகுது. அடுத்து க்ளோசிங் டேட், ஒரு மாதம் டைம் கொடுத்துருக்காங்க. 14/4/2024 தான் க்ளோசிங் ஆகுது. அதுக்குள்ளே சப்மிட் பண்ணிடணுன்றத சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணாதீங்க, டக்குன்னு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிடுங்க. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேகன்சி பற்றின டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சப் இன்ஸ்பெக்டருக்கு வேகன்சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 452 வேகன்சி கொடுத்துருக்காங்க. பே ஸ்கேல் இனிஷியலாக ஒரு பே ஸ்கேல் லெவல் வந்து 6th லெவல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35,400 தான் இனிஷியல் பேவாக வரும். ஏஜ் லிமிட் வந்து 20-28 இருக்கணுன்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து என்னன்னா, கான்ஸ்டபிள் கொடுத்துருக்காங்க. இவங்களோட பே ஸ்கேல் லெவல் வந்து 3. கிராஜுவேட்லாம் எஜுகேஷன் லெவல் வந்து 10th பாஸ் ஆயிருந்தாலே போதுன்றதை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எஸ்ஐக்கு வந்து கிராஜுவேஷன் லெவலில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட இனிஷியல் பே, அதாவது கான்ஸ்டபிளுக்கு இனிஷியல் பே வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,700. அவங்களோட ஏஜ் லிமிட் 18-28 இயர்ஸ் இருக்கணும்ன்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டபிளுக்கு மட்டும் 4,208. ஓவராலாக பார்த்தீங்கன்னா 4,660 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எப்பயும் போல இவங்க வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் ஒவ்வொரு இதுக்கு என்ன எந்த இதில் இயரில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1/7/2024 உங்களோட ஏஜ் வந்து இந்த ஏஜ் லிமிட்ல இருக்கணுன்றத சொல்லியிருக்காங்க. இதுதான் டீட்டெயிலாக சொல்லப்பட்ட ஒரு சில இது. அதுக்கடுத்து ரிசர்வேஷன், ஒவ்வொருத்தவங்களுக்கு ரிசர்வேஷன் ஃபார் உமன் 15%. ஒவ்வொரு இதுக்கு ஏற்ற மாதிரி கேட்டகரிஸ் அதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாமினேஷன் மோட் வந்து CBT, கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் தான் ஃபர்ஸ்ட். அதுக்கடுத்து ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும், ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டும் இருக்கும். ஸோ மூணு இதில் இது பண்ணுறாங்க. அதுக்கடுத்து எக்ஸாமினேஷன் ஃபீன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கேண்டிடேட்ஸுக்கும் 500 கொடுத்துருக்காங்க எக்ஸாமினேஷன் ஃபீ. ஒரு குறிப்பிட்ட பர்சன்ஸ், அதாவது எஸ்சி எஸ்டி, எக்ஸ்மேன் சர்வீஸ், ஃபீமேல், மைனாரிட்டி, எக்கனாமிக்கி பேக்வேர்டு கிளாஸு, இவங்களுக்குலாம் வந்து 250 கொடுத்துருக்காங்க. இது வந்து கன்செஷன் மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு கேண்டிடேட்ஸ், சென்னை தான், சென்னை கேண்டிடேட்க்கு அவங்களோட சைட்டும் தனித்தனியாக இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதாங்க முக்கியமாக வந்து நம்மளுக்கு வந்து அப்டேட்டு. இன்னும் அப்ளை ஆன்லைன் எல்லா விஷயங்களும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா பாய், பை, சி யூ ஃப்ரெண்ட்ஸ்.